ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இளையா டிஜிட்டல், இளையா உங்கள் இளையா. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோஸ் ஆக்டர் பசுபதி, நல்ல கேரக்டர் ஆக்ட்ரிஸ், அவருடைய வீடியோ தான், சாரி அவருடைய ஃபோட்டோ தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இமேஜஸை காட்டுறேன். இந்த குவாலிட்டி ஒர்க் எப்படி இருப்பாங்க, ஜஸ்ட் சிம்பிள் ஒர்க், அதிகமாகலாம் எஃபோர்ட் போட்டலாம் பண்ணல, லோ டைமில் தான் ஒர்க் பண்ணேன். ஹேர் ஒர்க்கை பாருங்கள், இந்த ஷைனிங் ஐப்ரோ, ஐ டீட்டெயில்ஸ், நோஸோட டெப்த்து, லிப்ஸ் மிஸ்ஸு, தாடி தாடி சும்மா லைட்டாக, ஹைலைட்ஸ், நார்மல் ஒர்க். இது ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும் அந்த கிளாஸ் தான். இந்த ஃபேஸோட ஃபஸ்ட்டு ஆக்ஷனை பாருங்கள், ஒரு டெரரிஸ்டுமாக ஒரு கோபமாக இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த இமேஜை கரெக்டாக கொண்டு வந்துரு. ஒரிஜினல் காட்டம் பாருங்கள், சின்ன சேஞ்சஸ் தான், மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இது எப்படி இந்த ஃபோட்டோ எப்படி இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா, ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு கிளாஸ், கண்ட்ரோல் ஜே, ஒரு டூப்ளிகேட் போட்டிருக்கேன், ஜஸ்ட் அதே இமேஜ் தான் ஒரிஜினல் காட்டுறேன். இதுதான் ஒரிஜினல், இதை கட் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்று, அது பாருங்கள் தெரியும், அவ்வளோதான். ஒரு பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன், இமேஜ், இந்த இமேஜை கலர் கரெக்ஷன் பண்ணணும். கலர் கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நார்மல் தான். அதிகமாக ஒரு பெரிய விஷயம்ல சிம்பிள் மெத்தட், குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது எப்படின் தான் இந்த வீடியோ. கண்ட்ரோல் பி, டைரெக்டாகவே கண்ட்ரோல் பி, எல்லோ லைட்டை ஏற்றுறேன், ஐட்டம் மெஜெண்டா, ஐட்டம் ரெட், ஹைலைட்ஸில் கொஞ்சம் ஹைலைட்ஸ் ஏற்றிக்கிறேன், ஷேடோஸில் லைட்டு எல்லோ, அவ்வளோதான். ஆல்ட் ஏசினா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட், லைட்டாக பிரைட்னஸ், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட், கண்ட்ரோல் லீவ் கொடுத்து கொஞ்சம் எல்லோ ஏற்றிக்கிறேன், கொஞ்சம் டிப் பண்ணிக்கிறக்கூடாது. வேறு எந்த கலகேஷன்ஸும் அதிகமாக இல்லை, சிம்பிள், நேராக ஒர்க்கு போகலாம். உங்களுக்கு தெரிஞ்சது தான், இது ஸ்மஜ் ப்ரெஷ், ப்ரெஷ் ஷீட்டிங், ட்ரான்ஸ்ஃபர், பென் ட்ரான்ஸ்ஃபர், பென் ப்ரெஷர் ஆன், அவ்வளோதான். ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் நான் எதுவும் மாற்றி செய்யப்படுறது, எல்லாத்துக்கும் ஒரே ப்ரெஷ். நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் ப்ரெஷ், நான் யூஸ் பண்ணுற ஸ்மஜ் ப்ரெஷ், நான் யூஸ் பண்ணுற ஹேர் ப்ரெஷ், இதை வச்சு தான் எடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த கிளாஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனடைகின்றதுக்காக தான். இது வந்து கொஞ்சம் கற்றுக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். பிகினர்ஸ் லைட்டாக கற்றுன பிறகு இன்னும் அடிஷ்னலாக ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கினா நீங்கள் பேமெண்ட் கிளாஸ் போங்க, எங்கே வேணால் போங்க, யாருக்கு அப்படியுமே அவரை கற்றுங்க, நானும் பண்ணி கொடுக்குறேன், அதில் ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்மெஜ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நோஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரென்த்து 8 இருக்கணும், சாம்பிள் லேயர்ஸ் ஆனில் இருக்கணும், அப்போ ஏன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டுன்னு ஒரு எம்டி லேயர் கூட வரும் மேலே ஒர்க் பண்ணுறது. இது கற்றுக்க வரைக்கும்னா இப்போ ஸ்மஜ் ஸ்டார்ட் பண்ணேன், ஜஸ்ட் இருக்கிற கலரை ஸ்மஜ் பண்ணி களைச்சி விட்டாலே போதும். முக்கியமான விஷயத்தில் எந்த இடத்துல ப்ரெஷ் சைஸில் இன்க்ரீஸ் பண்ணுறோம், டிக்ரீஸ் பண்ணிங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஸ்மெஜ் ஒர்க் இருக்கும். அது வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டுறீங்க, அதான் ப்ராப்ளம். நீங்கள் இதே ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறீங்க, இதே ஸ்ட்ரென்த்து தான் வைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எடுத்துக்கிற எஃபோர்ட் வந்து ப்ரெஷ்ஷோட சைஸ் எங்கே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எங்கே டிக்ரீஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சின்ன ஏரியா இருக்கும்போது அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ரெஷ்ஷோட சைஸ் இருக்கும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸில். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஒர்க் கரெக்டாக கிளியராக இருக்கும்.
கொஞ்சம் ஃபாஸ்டாக பண்ணுறேன், ஏன்னே அந்த ஒர்க்கு பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அந்த ஒர்க்கு எப்படி கொண்டு வந்துன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி எவ்வளோ வீடியோஸ் போனாலும் ஃப்ரெஷ்ஷாக போடுற வீடியோ தான் பார்க்குறீங்க. சரி ஓகே, உங்களுக்கு மறுபடியும் போட்டுறான்றதுக்கு தான். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒர்க் பண்ணுறத பார்க்காதீங்க. நான் என்ன ப்ரெஷ் என்ன சைஸ் யூஸ் பண்ணுறேன், ஸ்ட்ரென்த் என்ன யூஸ் பண்ணுறேன், எந்த இடத்துல ப்ரெஷ் எப்படி கொண்டு போகிறேன், தென் நெக்ஸ்ட் அந்த ப்ரெஷ்ஷோட லெவல்ஸு எந்த பக்கம் கருவெலாம் இழுத்துட்டு போய் க்ராஸ் ஆக்சுவலாக பாருங்கள் இந்த கரு மாடல் இந்த இடத்துல வந்து அதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணும். இங்கே இந்த மாடல் ஸ்டெப் வரும்போது இந்த மாதிரி, அதாவது சொல்லத்தில் ப்ரெஷ்ஷும் அப்படி தான் இருக்கும். பென்சில் ட்ராயிங் பண்ணுற மாதிரி ப்ரெஷ்ஷை ஹேண்டில் பண்ணுங்கள். நான் வேக்கம் பேர் தான் கிளாஸ் எடுத்துன்னு மவுஸில் எடுக்கலாம். மவுஸ்லேருந்து நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து வேக்கம் பேட் தான், அட்வான்ஸ் மாடல். நம்ம அந்த அட்வான்ஸ் மாடல் வரைக்கும் போனோம். ஏன்னா இப்போ டிஜிட்டல் இந்தியா, இது எல்லாமே டிஜிட்டல். ஆக்சுவலாக நான் அந்த பண்ணுற ஒர்க் வந்து பெயிண்டிங் பண்ணாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், டிஜிட்டல் பெயிண்டிங், அதான் ஆயில். அப்புறம் போய் நாமளும் டிசைனிங் பண்ணும்போது, டிசைனர் ஆகும்போது, அதாவது கிரியேட்டர் ஆகும்போது, அட்வான்ஸ் மாடலில் போனால் மட்டும்தான் நாமளும் அடுத்த அப்டேட்ஸ்க்கு போக முடியும், நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால் நிச்சயமாக மவுஸோட வேக்கம் பேட் பெஸ்ட் ஃபார் ஈஸி லேர்னிங். குயிக்காக லேர்ன் பண்ணலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 3 மந்த்து உங்கள் மவுஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்கள் ஹேண்டில். ஆனால் வேக்கம் பேட் நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறது வந்து 3 டேஸில் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கும் கையில், உங்கள் கைக்கு கண்ட்ரோலாக வந்துடும். 3 டேஸ் போதும் எங்களோட கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணால் ஒரு நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு. டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ப்ரொஃபஷனலாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இன்ட்ரெஸ்டோட வாங்க, சொல்லித்தரத்துக்கு நான் தயார். ஓகே பாருங்க, அந்த நோஸ் அந்த எஜ்ஜை கொண்டு வரணும். எப்படி அந்த ஷார்ப்பாக அந்த டெரர் ஃபேஸ் எங்கெங்கே டார்க்காக இருக்கோ இதுதான் டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக எடுத்திங்கன்னா போதும், ஒர்க் நம்ம இன்னும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ஏரியா டார்க்காக இருக்குது, லைனிங் ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துங்க. ப்ரெஷர் சைஸை பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்கள். சும்மா லைட்டாக நம்ம கொடுத்த செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், நாம் தான் பெயிண்டர். ஆனால் எங்கெந்த எந்தெந்த மார்க் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கோ அதை கண்டிப்பாக வந்து அதை அப்படியே அங்கே க்ரியேட் பண்ணோம். அதை நம்ம லைட்டை சேஞ்சஸ் தரணும், படத்தை இமேஜை உடைக்கக்கூடாது. அதோட குவாலிட்டி என்ன, குவாலிட்டியில் என்ன டீட்டெயில் இருந்ததோ அந்த டீட்டெயில் கண்டிப்பாக மாறக்கூடாது. அப்போ தான் ஃபோட்டோஸ் ஒர்க் நல்லாயிருக்கும். எல்லாம் கேட்குற கேள்வி, இந்த இவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ இந்த ஷைனிங் வருதுன்னு தான் கேட்குறீங்க க்வெஸ்சன்ஸ். பார், உங்கள் தான் சேம் செட்டிங்ஸ் தான், வேறு புதுசாக எதுவும் செட்டிங்ஸ் கிடையாது, ப்ரெஷ் எதுவும் கிடையாது. இது சாத்தியம்னா பேடு தான், பேடு ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது சாத்தியமாகும். மேலும் விவரங்களுக்கு என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லா வீடியோஸுமே ஸ்பீச்சோடு கொடுத்துருக்கேன், மேக்ஸிமம் ஸ்பீச் கொடுக்குறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா பண்ணட்டானோ, ஒரு தடவை பார்த்தா போதும். இது எல்லாத்துக்கும் அதே ஃபார்மெட் தான் பண்ணுறேன், பட் ஸ்பீச்சர்ஸ் தான் மாறுது. என்னோடய செட்டிங்ஸ் எதுவும் மாறல, எவ்வளோ அப்டேட் பிக்சர் கொடுத்துருந்த ஒர்க் பண்ணியிருந்தாலும் செட்டிங்ஸ் மாறாமல் அதே ஃபாலோ தான். என்ன ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் அதே ஸ்ட்ரென்த் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 2-3 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த இமேஜோட எஃபர்ட் கொண்டுட்டேன்.
மேக்ஸிமம் கொண்டு வரணுங்க. தாடியெல்லாம் அதுக்கப்புறம் பண்ணும் போது பண்ணிக்கலாம், இப்போ ஸ்மெஞ்சு முடியும். எல்லா வீடியோஸ்லாம் இருக்கணும்பா, நான் இப்போ சொல்கிறது வந்து புதுமை இல்லை, புதுமை கிடையாது, எல்லாமே ஏற்கனவே போட்ட வீடியோஸ் தான். இருந்தாலும் நீங்கள் ஸ்பீச்சோட பார்க்குறீங்க, அதனால் சரி நானும் பேசிவிட்டு போகிறோம், ப்ராக்டிக்ஸ் பண்ணுறேன். எனக்கும் பேசுறது கொஞ்சம் குச்சமாக இருக்கும், ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருக்கேன். வீடியோஸை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் 24 hours உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருவேன். கண்டிப்பாக உங்களோட எந்த மெசேஜும் நான் வேல்யூபிளாக மதிப்பேன். டைம் டு பட் ஆனால் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு எனக்கு ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா அதில் அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை அதை ரிப்ளை பண்ணுறேன். எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னா, உங்களுக்கு மெசேஜ் சீக்கிரமாக கன்வே பண்ணுறதை பண்ணுற பொறுமையாக பண்ணால் உங்களுக்கு டைம் இருக்காது. ஓகே நம்பா, இது மாதிரி தான் ஒர்க்கப் பண்ணணும். ஹேர் ஒர்க் சேம் ப்ரொசீஜர் தான், இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதோட ஷேப் என்ன இருக்கும், அந்த ஷேப் வந்து ஃபாலோ பண்ணால் போதும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான், இந்த ஹேரை ப்ரஷில் எப்படி போடலாம் அப்படின்னா, அதையும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் போகிறேன். ப்ரஷ் டூல் இருக்கிறேன், இங்கே என்ன கலர் இருக்குது அந்த கலரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் லைட் கலர்னா சும்மா எடுத்துகிறேன். ப்ரஷ் டூல் நான் சொன்ன மாதிரி 45 ப்ரஷ் எங்கே இருக்குது சார், 45 ப்ரஷ் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை, ஏதாவது ஹார்ட் ப்ரஷ் கூட இருப்போம், ஹார்ட் ப்ரஷில் போடுவோம், ட்ரான்ஸ்ஃபர் அனுப்புவோம், ஷேப் டைனமிக் பென் ப்ரஷ் ரன் பண்ணுவோம், அதில் ஷிஃப்ட் ரைஸ் ஓகே ஓகே 100, ஜஸ்ட் ஒரு 60 58 ஏதோ ஒன்று வச்சுக்குவோம், ஸ்பேசிங் 1 அவ்வளோதான். இப்போ ஹேர் போடுவோம்,
ஜஸ்ட் இது மாதிரி தான் லைட்டாக தான் யூஸ் பண்ணுவோம் ஒர்க்கு. இதே தான் அவுட்புட் தான் இந்த ஒர்க். இதே ஒர்க்கை தான் இங்கே கேர் பண்ணுவோம். அடுத்து லைட் கலர் கிரஷமாக இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த எஃபர்ட் கிடைக்கும், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே என்ன வீடியோஸ் ஏதாவது ஃபுல் ஸ்மஜ்ஜி வீடியோஸ் ஏதாவது தெரியும்னா என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. 147 வீடியோஸ் போட்டிருக்கேன். 147 சேம் மெத்தட் தான் பண்ணுறீங்க. நீங்கள் எதை வேணால் பார்க்கலாம். பட் இதுதான் டிப்ஸ், முக்கியமான விஷயம் எந்த இடத்துல ப்ரெஷர் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம். வீடியோஸை பாருங்கள், கண்டினியூ பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் ஹேர் வீடியோஸ் பேக்ரவுண்ட் நெக்ஸ்ட் இது இருக்குது, கண்டினியூ பாருங்கள். நன்றி.